எவற்றிற்கெல்லாமோ மோசடி செய்ததை பார்த்திருப்போம். ஆனால் பாப்கார்ன் விற்பனையில் 3,00,000 ரூபாய் வரை மோசடி நடந்ததை பார்த்திருப்போமா? வாருங்கள், விஷயத்திற்குள் செல்வோம். மதுரை மாவட்டம் வில்லாபுரம் பகுதியில் வெற்றி சினிமாஸ் என்கிற பெயரில் திரையரங்கம் ஒன்று உள்ளது. புகழ்பெற்ற இந்த திரையரங்கில் புது புது படங்கள் ரிலீஸ் ஆவது வழக்கம். இதனால் இந்த திரையரங்கிற்கு ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வயதானவர்கள் என ஏராளமானோர் திரண்டு வந்து படம் பார்ப்பது வழக்கம். ஒவ்வொரு திரையரங்கிலும் பாப்கார்ன் விற்பனை என்பது கட்டாயமாக இருக்கும். திரையரங்கில் அமர்ந்திருக்கும் பார்வையாளர்கள் பாப்கார்னை குறித்தபடி படம் பார்ப்பார்கள். அதேபோல் வெற்றி திரையரங்கிலும் பாப்கார்ன் குளிர்பானங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. மதுரை வெற்றி திரையரங்க கேண்டீனில் அவனியாபுரத்தைச் சேர்ந்த 22 வயதான இளைஞர் சரவணகுமார், மீனாட்சி நகரைச் சேர்ந்த 19 வயது இளைஞர் மையப்பன் ஆகிய இரு ஊழியர்கள் பணியாற்றி வந்தனர். இவர்கள் கடந்த சில மாதங்களாகவே இந்த திரையரங்கில் வில் போடாமலேயே பாப்கார்ன் மற்றும் குளிர்பானங்களை விற்பனை செய்து அதன் மூலம் 3,00,000 ரூபாய் வரை மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவனியாபுரம் காவல் நிலையத்தில் திரையரங்க கேண்டீன் மேலாளர் முனியராஜா புகார் அளித்தார். அதன்படி அவனியாபுரம் காவல்துறையினர் 2 வாலிபர்களையும் கைது செய்தனர். பாப்கார்ன் மூலம் 3,00,000 ரூபாய் கொள்ளையடித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.